அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடருக்கு முன்பு இந்திய அணி மூன்று டி டுவெண்டி போட்டிகள் மட்டும்தான் விளையாட இருக்கு இது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர் தான் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த டி டுவெண்டி தொடர் ஜனவரி பதினொன்று பதினான்கு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் முதல் போட்டி பார்த்தீங்கன்னா மஹாலி இரண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா ஹிந்துரிலும் மூன்றாவது போட்டி பெங்களூரிலும் நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்திருக்காங்க மேலும் டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் நடைபெற உள்ள மேற்கிந்திய தீவுகள் அமெரிக்காவில் வேகப்பந்து தான் ஈடுபடும் என கருதப்பட்ட நிலையில் இந்த தொடரை சுழலுக்கு சாதகமான மைதானங்களில் நடத்த இருப்பதால் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இதற்கு கிரிக்கெட் விமர்சனங்கள் அதிருப்தி வெளிப்படுத்தி வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் டி தொடருக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாட இருப்பதால் இந்த டெஸ்ட் தொடர் மிக முக்கியமானது என்பதால் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் சீனியர்கள் இடம்பெற வாய்ப்பில்லை என ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம சமீபகாலமாகவே காலமாகவே பாத்தீங்கன்னா இந்திய டி டுவெண்டி அணியை வழிநடத்தி வந்த சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இருவருமே காயம் காரணமாக அவதிப்படுவதால் இந்த டி டுவெண்டி தொடருக்கு மாற்று கேப்டனை நியமித்ததாக வேண்டிய கட்டாயத்தில் பிசிசிஐ இருந்து வந்திருக்காங்க இதற்கிடையில் இந்த ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடருக்கு சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்க வாய்ப்பு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்